ஹாய், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, என் தம்பி வந்து தோட்டத்துக்கு போயிருந்தான். அப்போ பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சின்ன சிட்டுக்குருவி வந்து மரத்துலேருந்து கீழே வந்துருச்சு. அதை காக்கெல்லாம் துரத்திட்டு இருந்துச்சு. ஸோ அதை ஹெல்ப் பண்ணுமேன்னு சொல்லி வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்தான். அதை நாங்கள் வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கோம். இதுக்கு இப்போ அதுக்கு ரொம்ப பசியாக இருக்குது, எப்படி சாப்பாடு விட்டுருன்னு தெரியல. அதனால் நாங்களே இந்த குட்டிக்குருவினால அதுக்கு சாப்பிட தெரியல. அதனால் நாங்களே என்ன பண்ணோம்னா, அரிசி குருணியாக அரைச்சி வாய்க்குள்ள வச்சுட்டு, நம்ம ஸ்கூலில் படித்தோட சயின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த ஸ்ட்ராவில் கொஞ்சம் தண்ணி எடுத்து எடுத்து என்ன பண்ணோம்னா, கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தோம். அப்படியே அது சாப்பிட்டுருச்சு. ஒரு வழியாக சாப்பிட்டு கொஞ்சம் சாப்பிட்டுனே அது தெளிவாயிடுச்சு. கொஞ்சம் அப்படி கத்த ஆரம்பிச்சிருச்சு. பார்க்குறதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இன்னொரு சைடு என் தம்பி என்ன பண்ணிகிட்டு இருந்தான் அப்படின்னா, குருவிக்கு வந்து ஒரு வீடு வந்து செஞ்சிட்ருந்தான் டெம்ப்ரவரியாக. அப்போதைக்கு அதை இருக்கணுங்கிறதுக்காக அந்த மோட்டருக்கு மேலெல்லாம் வச்சுருப்பாங்கள்ல, அதெல்லாம் எடுத்து நம்ம சும்மா டெம்ப்ரவரியாக செஞ்சிட்ருந்தான். இன்னொரு பக்கம் பார்த்தா குருவி கொஞ்சம் தெளிவாயிடுச்சு. இப்போ இந்த குட்டி பசங்கெல்லாம் வந்து ஒரே ஜாலியாகிடுச்சு குருவி பார்த்து. உள்ளே வச்சு பார்த்தோம், அதுக்குள்ளே அது கொஞ்சம் செட் ஆகிடுச்சு. இருந்தாலும் அது கொஞ்சம் பயந்துகிட்டே இருந்துச்சு. வெளியே துரத்திட்டு இருந்துச்சு இல்லையா நிறையா காக்கா குருவிலாம். ஸோ அந்த பயத்துலையே இருந்துச்சு. ஸோ அது இப்போ கொஞ்சம் சேஃப் ஆகிடுச்சு, சந்தோஷமாகவும் இருந்துச்சு. எங்கள் வீட்டு கெஸ்ட் இந்த குருவிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா அதுக்கு வீடு ரெடி ஆகிட்ருக்கு. இப்போ ஐ ஸ்டிக்ஸ்லாம் வச்சு வீடு ரெடி ஆகிட்ருக்கு. ஸோ அதை பார்த்து அதுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பாருங்கள், வீடு ரெடி ஆகிட்ருக்கு, குருவி கூடு ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்குது, குருவி கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப ஹாப்பி குருவியை பார்த்து. இப்படி பண்ணி குருவி குளிக்கணும். பாவம், சரி பண்ணி தூங்கும். இவன் சிக்மா நீ என்ன பண்ண, அவன் தலைய இவன் குருவி தொடறான்ல, அதனால அவன் அவனை தொடறான். அவனுக்கு எவ்வளவு சந்தோஷம்.